ஹாய் மக்கா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூனாப்பன். ஒன்றும் இல்லை, சும்மா நச்சுன்னு பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீட்டு சமையல். கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கன்னியாகுமரியில் டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரோட்டோர கடையில் நீங்கள் இந்த கிழங்கும் வறுத்த மீனும் சாப்பிட்ருப்பீங்க. அதோட டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி அதை தான் எங்கள் வீட்டில் வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது, அம்மா வச்சு தான் சமைச்சிருக்கேன். நமக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். மீன் எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணி, அப்புறம் கிழங்கெல்லாம் எப்படி கட் பண்ணி, அடிஷ்னலாக இதில் இன்னொன்று இருக்குது, புளிமுளகுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சாலை மீனை யூஸ் பண்ணி புளிமுளை வச்சுருக்குறோம். ஏன்னா கிழங்கு நம்ம வெறுமையாக சாப்பிட முடியாது, வெறுமையாக சாப்பிடலாம், இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக புளிமுளகுன்னு ஒன்று அடிஷ்னலாக செஞ்சுருக்கு. அதை மொத்தமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், எப்படி பண்ணுறோங்கிறத. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் அமாவாசை எடுத்ததுனால அவங்களால இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. நான் எவ்வளோ தூரமாக கேட்டு பார்த்தேன் பேசுங்க பேசுங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஷையாக இருந்ததுனால இந்த வீடியோ ஃபுல்லாக பேசலை. எப்படியோ இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துகிட்டேன் அவங்கள வச்சு. நெக்ஸ்ட் டைம் வர வர அவங்கள வச்சு பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் எப்படியாவது அவங்கள பேச வச்சிடலாம். எப்படி பண்ணுறாங்கிறத அவங்க வாயிலேருந்தே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது ஓகே, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போது அம்மா மீன் வெட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து இது போகலாம், இப்போ வெட்டுறது போகலாம், இதுக்கு முன்னாடி வெட்டினது புளி மீன் சொல்லுவாங்க. அது நான் அந்த 5000 துண்டில் மீன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 5000 துண்டில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கிடைக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி மீன்கள் தான். அது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இதுதான் புளி மீன். இந்த மீனெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாலை மீனை க்ளீன் பண்ணி புளிமுளகுக்குள்ளே வேலை பார்க்கணும். ஏன்னா இந்த இது ஃப்ரை பண்ணுற மீன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஃப்ரை பண்ணுறனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதுக்கான மசாலாலாம் தடவி இதை ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டும் இல்லாமல் நல்ல மணமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த மசாலாலாம் இந்த மீனில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும், நல்லா செட்டாகி அழகாக இருக்கும். இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணுறாங்க அம்மா. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் வந்து இது கலவை மீன். இது வந்து இதுவும் புளி மீன் தான், கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான். ஏன்னா வேறு மீன் கிடைக்கல, இவ்வளோதான் கிடச்சி. சரி, இதை வச்சு எப்படியாவது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, இந்த மீனை எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது சாலை மீன். நான் சொன்னல புளிமுளகு வைக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காக இந்த சாலை மீன். சாலை மீனில் புளிமுளை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து கிழங்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சத்தியமாக செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். க்ளீனிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம சமைக்க வந்தாச்சு. இப்போ மீன் ஃப்ரைக்குள்ளே மிக்சிங்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பொடி எடுத்துக்கோங்க.
அப்புறம் அந்த வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மீனில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. நம்ம அந்த புளிமிளகு, கிழங்கு இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் மீனை ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா செட்டாக இருக்கும் அந்த மீனில். இந்த மசாலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் இப்போ நல்லா செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையுமே மீனில் தலைப்பக்கம், அப்புறம் அந்த கட் பண்ணியிருக்க எல்லா ஏரியாலையுமே இந்த மசால் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசால் வந்து அந்த சதையோட நல்லா ஊறிப்போய் இருக்கும். நம்ம பொரிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா மணமாக வேறு இருக்கும். நீங்கள் தேவைன்னா அந்த மிக்சிங்கில் வந்து ஒரு எலுமிச்சை பழம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை பழம் நீங்கள் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுக்கலை இன்றைக்கி. நீங்கள் அது மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அம்மா சொல்லி தந்தது. ஏன்னா நமக்கு தான் சமைக்க தெரியாதே. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த கிழங்கை வந்து தோலை உரிச்சிட்ருக்காங்க அம்மா. இப்போ ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால அம்மா மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. கிழங்கில் நல்லா தோலை உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்புறம் நல்லா கழுவணும். இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை சின்ன சின்னதாக இந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிழங்கு வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றது எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை நீங்கள் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு நீங்கள் அதை எடுக்கும்போது இப்போ நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும், பஞ்சு போல் இருக்கும். அதை நீங்கள் வந்து புளிமிளகு வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கிழங்கு கன்னியாகுமரி சைடு அப்புறம் கேரளா இங்கே எல்லாமே ரொம்ப ஃபேமஸானது. ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. இப்போது கிழங்கெல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ கழுகி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம வைப்போம், வேக வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ புளிமிளகுக்குள்ளே மிக்சிங்கெல்லாம் பார்க்கலாம். இது வந்து குழம்பு மசால்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புளித்தண்ணி, புளியை கரைச்ச தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளி தக்காளி, அதாவது வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு மிக்சியில் அரைச்ச மிக்சிங் இருக்குது, இதை வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி இப்படி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அப்புறம் இதில் இந்த புளிமிளகுக்குள்ள மிக்சிங்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு மிளகை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இந்த புளிமிளகு நல்லா கொதிச்சு வரும்போது இதில் மீன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் இந்த சாள மீனை போடலாம். சாள மீன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த புளிமிளகு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்குள்ள மீனை நீங்கள் எடுத்து சாளை இந்த புளிமிளகு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இப்போது மீனெல்லாம் போட்டாச்சு. இன்னும் மறுபடியும் இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். மீன் வேகிற வரை இதை கொதிக்க விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தாளிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கருவேப்பிலை, உள்ளி, அப்புறம் காஞ்ச மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின தாளிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மணத்துக்காக இதில் இந்த புளி மிளகில் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ அதை மேலே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நீங்கள் போடும்போது இந்த புளி மிளகு இன்னும் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாக வேறு இருக்கும். இப்போ நம்ம மீனை பொறிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு, அந்த மீனில் மசாலாலாம் ரொம்ப செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொறிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டு ரெண்டு மீனாக தான் பொறிக்க முடியும், அதனால் இப்போது சட்டியில் ரெண்டு மீன் போட்டிருக்காங்க. மீன் இப்போ ஒரு ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இதை பார்க்கும்போது பசி வேறு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் வேறு சாப்பிடவே இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பசியாக வேறு இருக்குது. இப்போ மனை வேறு அடிக்குதா, ரொம்ப பசி ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படா இது முடியும், எப்படா சாப்பிடலான்ட்ருக்குது. இப்போ ஒன் சைடு வெந்துடுச்சு, அதை மறுபடியும் இப்போ திருப்பி போடுறாங்க. இப்போது ரெண்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து ஒரு ரெண்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுப்போம். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கன்னியாகுமரியில் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல், இந்த மீன் ஃப்ரை கிழங்குன்றது. அதுவும் கடலோர மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு இது. இப்போ கிழங்கு வெந்துடுச்சு, அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ தட்டி வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீனில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல, அதில் மசால் வந்து அந்த எண்ணெய்க்கு கீழே இருக்கும், அதை நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறந்தான் அடுத்த மீனை போடுவாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு மீன் போடும்போது இந்த மசால் கீழே இருக்கும்போது அது மறுபடியும் சூடாகி அப்புறம் கரிஞ்சி வாடை அடிக்கும், அதனால் அதை எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டு அந்த மீனுக்கு மேலே போட்டுருவாங்க. இப்போ கடைசியாக ரெண்டு மீனையும் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலை அந்த மீனுக்கு மேலே போடுவாங்க. இது வந்து ஒரு ஃபினிஷிங், கொஞ்சம் மணமும் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இவ்வளோ நேரம் சமைச்ச சாப்பாடு. இது புளி மிளகு, மீன் ஃப்ரை பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கிழங்கு, இதெல்லாம் வச்சு தான் இப்போ சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கன்னியாகுமரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போது அப்பாவுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்பாவும் இவ்வளோ நேரம் பசியில் தான் இருந்தாங்க. இப்போது சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் எப்படி இருக்குன்னு, ஆனால் அவங்க கேமரா பார்த்து பேசுகிறதுக்கு தயங்கினாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் கம்பல் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறனால அவங்களால கேமரா முன்னாடி பேச முடியலை. அம்மாவுக்கும் அப்படி தான். ஆனால் சத்தியமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டேன். நான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். பக்கத்தில் இருக்கிறது பாட்டி, அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும்
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அம்மா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. கன்னியாகுமரி ஸ்டைலில் இது நாங்கள் இப்போது ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு இது, கிழங்கு வறுத்த மீன். ஓகே, எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட போகிறேன். ஓகே மக்கா, வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.